கர்த்தாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமியில நிரூபிக்க விரும்பினார். எப்படி நிரூபிக்க விரும்பினார்? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் பிறக்கிறானோ அவன் மரிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்லறை ஒன்று இருக்கிறது. அந்த கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பதாக திறந்ததாக சரித்திரம் இல்லை. என்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ, இந்த உலகத்தின் சரித்திரத்திலே முதல் முதலாக ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்குமானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. வெளிப்படுத்தல் 5:4-5 வாசிக்க கேட்டு, ஒருவன் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவான காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். நான் யோவானாகிய நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. ஜெயம் எங்க வருதோ அங்கெல்லாம் நீங்க கரங்களை உயர்த்தணும். அது நமக்கான சத்தியம். ஆமே. ஜெயம் எங்க வருதோ அங்கெல்லாம் பிசாசு தோற்று போகிறான் என்று அர்த்தம். ஆமே. என்ன நடக்கிறது? தேவன் பத்மத்தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த யோவானை ஆவிக்குள்ளாகி பரலோக தரிசனங்களை காண செய்கிறார். அப்படி காண செய்யும் பொழுது உள்ளும் புறம்பும் ஏராளமாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தக துருளை பிதாவாகிய சதா காலங்களில் உயிரோடு இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கையிலே பார்க்கிறார். உடனே இந்த முத்திரையை உடைக்கவும் இந்த புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து வாங்குவதற்கும் அதிகாரம் பெற்றவன் ஒருவனுமே இல்லையே என்கிற ஏக்க குரல் அங்கே ஒலிக்கிறது. உடனே யோவானுக்கு அழுகை வந்துருச்சு. உடனே அழ ஆரம்பிக்கிறார். அப்படி அழ ஆரம்பிக்கும் போது இதை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு மூப்பர் சொல்லுகிறான், மிகவும் அழுகிறான், தேம்பி தேம்பி அழுகிறான். அப்போ மூப்பராகிய ஒருத்தன் சொல்லுகிறான், அழாதே, ஏன் அழக்கூடாது? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இயேசு கிறிஸ்து புத்தகத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அதிகாரம் கொண்டு ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. ஐயா, நீ அழ வேண்டாம், உன் அழுகை நிறுத்தப்படட்டும். ஏனென்றால் உன் அழுகை நிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விளங்கிவிட்டார். உன் அழுகை நிறுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அழுகையை நிறுத்துவதற்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். என்னுடைய அழுகை நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இங்கு இருக்கிற ஒருவராவது அழாமல் இருக்க போவதில்லை. நம்ம அழுது கொண்டிருந்தோம், கடந்த காலத்தில் அழுதோம். ஏதோ ஒரு இழப்பு உங்களை அழ செய்ததல்லவா? துக்கம் அழ செய்யவில்லையா? வேதனை உங்களை அழ வைக்கவில்லையா? உங்கள் அழுகையை நீங்கள் வெளியரங்கமாக தேம்பி அழாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் அழுகை உங்கள் இருதயத்திற்கு தெரிந்திருக்குமே. நீங்கள் அழுததை பரலோகம் ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மிகவும் அழுது கொண்டிருக்கிற நீ இனி அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 84:6 அழுகை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்க வேண்டாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கம். கண்ணீர் என்பது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒரு மனிதன் கிடந்தானான். மனம் உடையும் போது, விசனப்படும் போது, வேதனைப்படும் போது, நொறுங்கும் போது, இழப்புகள் வரும்போது, சில நபரை இழக்கும் போது நாம் அழுகிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:35 யோசேப்பு பீரிட்டு போனான். யோசேப்பினுடைய அங்கியை கொண்டு போய் யாக்கோபின் இடத்திலே அவனுடைய சகோதரர்கள் காண்பித்து துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து விட்டது, பாரும் இந்த அங்கியை என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம், அவனுடைய குமார் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடாமல் துக்கத்தோடு என் குமாரத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றார். துக்கத்தோடு என் குமாரனோடு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்று சொல்லி இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் யோசேப்புக்காக அழுது கொண்டே இருந்தான். அப்படிதான் போட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி அழலியா சொல்லுங்க. ஒரு மனுஷனை இழப்பது ஒரு நாளும் அது காயம், அது தழும்பு. அதனுடைய காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களா இல்லையோ தெரியவில்லை. ஒரு இழப்பு, ஒரு மனிதனை இழப்பதை போன்ற ஒரு வேதனை என்றுமே இல்லை. ஒருவேளை அந்த இழப்பு உங்களை சந்தித்திருந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மனம் உடைந்ததுனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் அழுவதை கர்த்தர் விரும்பவில்லை. லூக்காவின் புஸ்தகம் 7:13 வாசிக்க வேண்டாம். 900 என்கிற விதவை தன்னுடைய ஒரே குமாரனுக்காக அழுது கொண்டு பாடையை பிடித்து கொண்டு போன பொழுது இயேசு அந்த பாடையை நிறுத்தி அவர் அழுகிறதை பார்த்து சொன்னார், அழாதே அழாதே என்று அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவனுடைய விதவையினுடைய கையிலே கொடுத்தார். ஆமென்.
ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் 20:5 ஏசேக்கியா என்கிற மனிதன் செத்து போகிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்ட பொழுது சுவற்றின் பக்கமாய் திரும்பி தேவனை பார்த்து மரண பயத்தினாலே அழுகிறான். ஆண்டவரே நான் சாக போகிறேன். மரண பயம் அழுகையை கொண்டு வருகிறது. சங்கீதம் 56:8 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. நான் சிந்தின ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் ஆண்டவர் கீழே விழ வைக்கல, துருத்தியில பிடிச்சு வச்சிருக்கிறாருங்க. எங்க இருக்குதா? அது பரலோகத்துல இருக்கிறதா. ஆமே. இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், நீ அழவேண்டா அதிசயம் செய்திடுவா, நீ அழவேண்டா, நீ அழவேண்டா அதிசயம் செய்திடுவா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா, நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா, நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவா, ஒரு நொடி பொழுது சுகம் தந்து என்னை தேற்றுவா. நீங்கள் அளவேண்டாம் சொல்லுங்க, நான் அழமாட்டே, அதிசயம் பெற்றிடுவே. நான் அழமாட்டே, நான் அழமாட்டே, உயிர்த்தெழுந்தவர் என்னோடுண்டு, என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா. உங்கள் அழுகையின் கண்ணீர் துருத்தில் அல்லவோ பரலோகத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யோபு சொல்லுகிறார் 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்ப தெரியுமா சொன்னாரு? எல்லா சொத்து சுதந்திரத்தெல்லாம் இழந்துட்டார். எப்ப தெரியுமா சொன்னாரு? ஒட்டகங்களையும் எல்லா விதமான மிருகங்களையும் இழந்தார், வேலைக்காரிகளை இழந்தார், வேலைக்காரர்களை இழந்தார், இப்பொழுது பிள்ளைகளை இழந்தார். ஊர்ஸ் தேசத்துல பணக்கார மனுஷன், ஊர்ஸ் தேசத்துல ரோட்டுக்கு வந்தார். சரீரம் எல்லாம் அக்கிகளும் புண்களும் சீர்களும் ரத்தமும் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை. மனைவி வந்து பக்கத்தில் நின்றார். இவ்வளவு நாட்கள் மோடு இருந்தேன், இனிமோடு இருப்பதில்லை, நீ ஆராதிக்கிற தேவனை நன்றாய் தூஷித்து ஜீவனை விடும் என்று கடந்து போனார். தனிமை யோபு, இழப்பின் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை ஆறுதல் படுத்தும்படி வந்த அவருடைய 3 நண்பர்கள் அவரை துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ஏதாவது பாவம் செய்திருப்ப, அதனால தான் உனக்கு இவ்வளவு வேதனை, கண்ணீர், போராட்டம், வியாதி, பலகீனம், இழப்பு என்று அவரை வேதனைப்படுத்தின நேரத்தில் யோபு சொன்னார், நான் அழமாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காரியம் என்ன என்பதை குறித்து அடுத்த வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது. எனக்குள்ளான ஒரு வெளிப்பாடு வரும். ஏன் இது, எதற்கென்று இது வைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு நாள் எனக்குள்ளே அந்த காரியம் வரும். அப்பொழுது அந்த உயிரோடு இருக்கிற தேவனிடத்தில் நான் அதை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஐயா ஏன், எதுக்கு, என்னன்னு தெரியாமலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி கொண்டிருக்கீங்களா? ஒன்றை சொல்லுகிறேன், யோபி போல உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்துதல் தேவை. இந்த காரியம் ஏன் சம்பவிக்கிறது? வெளிப்படுத்தலின்படி தான் அவரை நாம் ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும், அவரிடத்தில் நெருங்க முடியும். நீங்கள் போய் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது தான் இதான் ரீசன். இது நன்மைக்கு எதுவாய் மாறும். ரோமர் 8:28 படி நீ கவலைப்படாத, நன்மையாக நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை தூண்டி விடுவார். பிரியமானவர்களை, நீங்கள் அழுவதற்கு பல காரியங்கள் இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், அந்த அழுகையை எத்தனை காரணங்களை கொண்டும் காரியங்களை கொண்டும் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானாலும் அந்த அழுகையை துடைப்பதற்காக உயிர்த்தெழுந்தவர் ஒரே ஒருவர் தான். சர்வ லோகத்திலையும் உண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்கள் அழுகையை துடைப்பார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அழுகை துடைக்கப்படும்படியாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். மறுரூபமாக்கும்படி திட்டமைத்தவர் ஒருவர், தேடி வந்து ரட்சித்தவர் ஒருவர், நமக்குள்ளே அவருடைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படி சிலுவையில் இயேசு செய்தவைகள், கல்லறையின் குழியை பெயர்த்து கொண்டு வெளியே வந்து உயிர்த்தெழுதலை பிரகடனப்படுத்தி பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் பகுதி நிறைவேறுதல் எனக்குள்ளே மீதியான நிறைவேறுதலை உண்டாக்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படியாய் தேவன் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். அழுகை மாறப்போகிறது. மாம்ச சிந்தையாகிய மரணம் அழிக்கப்பட போகிறது. பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற பலவீனமான நிலைமை மாறப்போகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கப் போகிறார். எழுந்து நின்று 5 நிமிடங்கள் நன்றாக விடுதலையோடு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறீங்க. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதா, இங்கு கூடி வந்திருக்கிற ஒருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஜெயத்தை இவர்கள் மேல் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி எழுதுகிறேன். ஜெயம் இவர்கள் நெற்றிலே எழுதப்படட்டும். தோல்வியின் கிரியைகள் அழிந்து போகட்டும். தோற்று போன வல்லமைகள் அழிந்து போகட்டும். தோற்று போன அசுத்த கிரியைகள் விலகி விழுந்து போகட்டும். தோற்று போன வியாதி, தோற்று போன சாத்தான், தோற்று போன பலகீனம், தோற்று போன பாவ போராட்டம், தோற்று போன மாம்ச சிந்த, தோற்று போன இழப்புகள், தோற்று போன நெகட்டிவ் தாட்ஸ், தோற்று போன எல்லா விதமான காரியங்களும் இன்றோடு சமாதியாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய ஜீவன், பிள்ளைகளுடைய ஜீவன் இவர்களுக்குள் இருந்து இப்பொழுது புறப்பட்டு வெளியே வரட்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை இவர்களுக்குள் இருந்து புறப்பட்டு வெளியே வரட்டும். சமாதானத்தின் கிரியை இவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரட்டும். சரத்தில் இருக்கிற எல்லா மரணத்தின் கிரியைகளை அழிக்கிறோம். இப்பொழுது அவைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தோற்று போன சூழ்நிலைகளிலிருந்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து ஜெயத்தின் இடத்திலே ஸ்தானத்திலே உங்களை கர்த்தர் நிறுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை இங்கே காண்கிறேன். இரத்தம் உங்களுக்காக இங்கே இறங்கி வருகிறது. இரத்தத்திலிருந்து சத்தங்கள் வருகிறது. இரத்தத்திலிருந்து வல்லமைகள் புறப்படுகிறது. இரத்தம் உங்களை மூடுகிறது, உங்களை முத்திரையிடுகிறது. அது சொல்லுகிறது, நான் உன்னை பாதுகாக்கிறேன், என்னால் உனக்கு ஜீவன் பெருகுவதை பார்ப்பான், என்னுடைய முத்திரை உன்மேலே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி. நான் அனாதியாய் உன்னை சிநேகித்து காரியுண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டு நீ என்னுடையவன் என்னுடையவள் என்கிற முத்திரையை உன்மேலே போடுகிறேன். உன்னை பரிகாசித்த மக்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்தி வெட்கப்படாத நிலையிலே உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனத்தை மகிமையும் உன்மேலே சூட்டி ஆமேன். உனக்கு எதிராய் வரும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறேன். குறைவுகள் தரித்திரங்கள் விலகும். ஒரு பெரிய சம்பூர்ண பாக்கியம் உங்களை மூடும். தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை அதை செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை விடுதலை உபவாச ஜெபம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஹோட்டல் 7A ஏசி ஹாலில் நடைபெறும். இக்கூட்டத்தின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் சகோதரர் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பார். பங்கு பெற்று பயனர உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இரு மாதத்திற்கு ஒரு முறை பாலைவனத்தில் எதிரொலி என்ற ஆவிக்குரிய செய்திகள் சாட்சிகள் அடங்கிய பத்திரிகை வெளியிடப்படுகிறது. எங்கள் முகவரி சகோதரர் எம் ஜான் ரொசாரியோ, நம்பர் 80/C சங்கிலியாண்டபுரம், திருச்சி 620001, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9952439 3991.